அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு காட்சியானது அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாவே ஆன்மீகத்தில் முத இடத்துல பிடித்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேல்மருவத்தூர் கோவில் தாங்க. அந்த அம்மனுக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான காட்சி பதிவை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சியை காண்பதற்கு நமக்கு கோடான கோடி கண்கள் தேவை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் தான் இந்த காட்சியானது அமையப்பெற்றிருக்கு. மேலும் நீங்கள் இந்த அம்மனை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மேல் மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த நிமிடம் நீங்க அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையான விஷயம் நடக்க போகுது. ஸோ மறக்காம இந்த ஒரு விஷயத்த அந்த அம்மன் மேல ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இந்த விஷயத்த செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலமா முழுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த அம்மன் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினந்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக செல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்மீக திருத்தலத்தில் மூலவராக ஆதிபராசக்தி காட்சி தராங்க. இங்கே வீற்றிருக்கும் அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் தான் இருக்கிறது. பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அம்மன் சிலைகளுக்கு நான்கு கரங்கள் எட்டு கரங்களோ இருக்கும் அப்படின்னு. ஆனால் எந்த இடத்திலும் அம்பாள் மானிட ரூபத்தில் காட்சி தருகிறாரோ அந்த இடத்துல அம்மனுக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருப்பது வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இரண்டு கைகள் தான் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆதிபராசக்தி கோவிலில் அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்ததால் தேவியின் சிலைக்கு இரு கரங்கள் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்பாளின் சிலைக்கு கீழே சுயம் ரூபத்தில் இருக்கும் தேவியும் காட்சி தராங்க. இந்த கோவிலில் கருவறைக்கு உள்ளே சென்ற பெண்கள் வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அரிசன பிரிவை சேர்ந்த ஒருவர் இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று ஆதிபராசக்தியின் ஆணையின்படி இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கு. இதனால்தான் இந்த கோவில் சாதி சமயங்கள் கடந்து சித்தர் பீடம் எனவும் குறிப்பிடப்படுது. கோவில்களுக்குள் உடனே ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது தான் இந்த திருத்தலம் என்ற சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோவிலின் தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரமும் புற்றும் தான் இந்த கோவிலின் உருவமாக காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் சாய்ந்தது, புற்று கரைந்தது. அதன் அடியில் இருந்து அம்பாள் சுயம்பு வடிவமாக தன்னை தானாக வெளிப்படுத்தி கொண்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் தன்னை தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட அந்த இடத்துல தான் இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டிருக்கு. திரு கோபால நாயக்கர் என்பவர் வேப்பமரம் விழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கொட்டாய் அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்திருக்கிறாரு. அந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தது. கோவில் கட்டும் பணியானது 1977 ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று முதல் சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கினார்கள். அதில் கிடைத்த காணிக்கையை வைத்து தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் சுயம்பு வடிவத்தில் இருக்கும் அம்பாளுக்கு உருவம் கிடையாது. இதனால் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்மனிடம் வைத்திருக்காங்க பக்தர்கள். சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கும் கேட்டிருக்காங்க. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவு குடிக்கொண்டிருக்கும் அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள் பாவித்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூரில் குடிகொண்டிருக்கிற ஆதிபராசக்தி அம்மனுக்கு தீப ஆராதனைகள் எடுக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அபூர்வமான வீடியோ காட்சி பதிவும், மேலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் இந்த அம்மனை உங்கள் மனதில் நினைத்து கொண்டு ஒரு விஷயத்தை வேண்டுதலாகவும் நினைத்து கொண்டு எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. இந்த நிமிடம் நீங்கள் இந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயமானது இந்த அம்மனின் அருளாசியோடு நிச்சயமாக கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கத்தில் ஒன்றாக வைத்திருக்காங்க. குறிப்பாக பெண் பக்தர்களின் வருகை இந்த கோவிலுக்கு சற்று அதிகமாகவே இருக்குது. சிவப்பு துணி அணிந்து வருபவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. பில்லி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் விடுபட அர்த்தவன பத்ரகாளியம்மன் கோவில் இங்கு சிறப்பு முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் சென்னையிலிருந்து திருச்சி நெடுஞ்சாலையில் 92 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மேல்மருவத்தூர் அம்மன் கோவில் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தமிழகத்தில் 100 கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் கூட ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவில் வரும் இடம்தான் இந்த மேல்மருவத்தூர். அதே போல் சென்னை சுற்றிய முக்கிய கோவில்கள் என்றதுமே நினைவிற்கு வருவதும் இந்த மேல்மருவத்தூர் கோவில்தான். மேலும் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருந்துமே இந்த அம்மனை தரிசனம் செய்ய தினந்தோறும் 1000 இல்லை 10000 கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. அது மட்டுமில்லாமல் ஆதிபராசக்தி கோவில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கத்தில் ஒன்றாக இருந்துட்டு வருது. இங்கே யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம் என்பதால் சபரிமலையை போன்ற இந்த கோவிலிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து பக்தர்கள் அனைவரும் இங்கு தரிசனம் செய்துட்டு போகிறாங்க. தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்திர்பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைந்திருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாகவும் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இருக்கு. இந்த கோவிலில் உருவமான வரலாறு மிக அதிசயமான நிகழ்வாகவும் இன்றளவும் சொல்லப்பட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதாவது 1966 தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்தது. அந்த மரத்தின் வேர்பகுதியில் இருந்து சுயம்பாக கல் ஒன்று வெளிப்பட்டது. இந்த சுயம்பிற்கு மேல் சிறிய குடியல் அமைத்து அந்த பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. இதற்கு சித்திர்பீடம் என்று பெயரிடப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தது. மேலும் 1977 நவம்பர் 25 தான் இந்த சுயம்பிற்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில வலது திருக்கரத்தில் தாமரை முட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தருகிறார். 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாக சொல்றாங்க. அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகவும் சொல்லப்படுது. அதே போல இந்த கோவிலில் உள்ள நாகப்பீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும், அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடிப்புற நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பாலூற்றி அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பூஜை செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம மேல்மருவத்தூர் அம்மனுக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவும், மேலும் அந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேல்மருவத்தூர் அம்மனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி போற்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.